தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், ஆஃப்டர் ப்ளஸ் டூ வந்து முக்கியமான டாப் கோர்சஸ் என்ன, அதுவும் எந்தெந்த குரூப்பில் என்னென்ன கோர்சஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்த மாணவர்களுக்கு முக்கியமான கோர்ஸ் என்னென்னலாம் இருக்குது ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கான வீடியோ வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி படித்த மாணவர்கள் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பயாலஜி சயின்ஸ் அறிவியல் துறையில் வந்து எண்ணற்ற வாய்ப்புகள் இருந்தாலும் சில முக்கியமான வாய்ப்புகள், எல்லா மாணவர்களும் அதிகமாக எடுத்து படிக்கக்கூடிய கோர்சஸ்லாம் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதனுடைய டியூரேஷன் என்ன, அதனுடைய எலிஜிபிலிட்டிலாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டனி ஜுவாலஜின்னு சொல்லி அவங்க தனித்தனியாக படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி 5.5 இயர்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி இதில் வந்துடுது. இதை 50% மேலே நீ வந்து பிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வந்து 50% வந்து நீ மதிப்பெண் எடுத்திருக்கணும், அப்போ தான் எலிஜிபிள் ஆவீங்க. இரண்டாவது வந்து இதில் முக்கியமான தகுதி தேர்வு அப்படின்னு சொல்கிறது நீட் எக்ஸாம் கம்பல்சரி எழுதி அதில் நீங்கள் ப்ரொமோட் ஆகி அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஒன்று. அடுத்ததாக வந்து செகண்ட் வந்து பிடிஎஸ் பல் மருத்துவம் பார்க்குறது, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, இது வந்து 4 இயர்ஸ் கோர்சஸ். ஸோ இதுவும் வந்து 5 இயர்ஸ் கிட்டத்தால் வந்துடுது நமக்கு. பட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது வந்து பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். இந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நீங்கள் எதை வேணால் எடுத்து படிக்கலாம். ஏன்னா இவங்க ப்ளஸ் டூவில் படித்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வந்து பாட்னி ஜுவாலஜி தனித்தனியாக பிரித்து படிப்பாங்க. அது ஒன்று ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து பேச்சுலர் டிகிரியாகவும் படிக்க முடியும். அந்த மாதிரி இங்கே படிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இது பெரும்பாலும் ப்ளஸ் டூ பேஸ்டு எக்ஸாமாக தான் கண்டிப்பாக இருக்கும், மெரிட் பேஸ்டு பெரும்பாலும் இல்லை. ஏதோ ஒரு சில காலேஜில் வந்து இது சின்னதாக அவங்க காலேஜுக்குள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு வைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியன், இதெல்லாம் வந்து பயோ கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ். இந்த டிகிரி நீங்கள் படிக்கணும்னா சில காலேஜில் சில ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் வைக்க வாய்ப்புகள் இருக்குது, பெரும்பாலும் இருக்காது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சயின்ஸ் டாக்டர் சம்மந்தப்பட்ட இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்எம்எஸ், அதாவது ஆயுஷ் கோர்சஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னால் ஹோமியோபதி. இது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி 5.5 இயர்ஸ். இதுக்கும் வந்து கம்பல்சரி நீட் எக்ஸாம் வந்து அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்மசியில் 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மசி கோர்ஸ் எடுத்து படித்தாலும் இதுக்கு நீட் அவசியமான, இதுக்கு நீட் வந்து தேவையில்லை, நீங்கள் ப்ளஸ் டூ மதிப்பெண்ணை வச்சு இதில் வந்து சேர முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி பிபிடி அப்படின்னு சொல்கிற 4 வருட படிப்பு, இதிலே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்காது, ஆனால் கம்பல்சரி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்த மாணவர்கள் மட்டும்தான் இதில் வந்து சேர முடியும். இதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பெரும்பாலும் இருக்காது, ஏதோ ஒரு சில காலேஜில் அவங்க இன்டர்னலாக வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்தது முக்கியமானது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆயுஷ் கோர்சஸில் ஃபஸ்ட்டு நாம் வந்து ஹோமியோபதி பார்த்தோம், அதே போல் வந்து ஆயுர்வேதா, யுனானி, அதே போல் வந்து இது வந்து அடுத்த முக்கியமானது ஆயுர்வேதா யுனானி சித்தா கோர்சஸ் இருக்குது. ஸோ ஆயுர்வேதா யுனானி சித்தா இது எல்லாமே வந்து யுனானி மட்டும் வந்து யுனானி ஓகே ஆயுர்வேதா சித்தா யுனானி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட் எக்ஸாம் பேஸ்டு வந்து எக்ஸாம் நடக்கும். நீட் எக்ஸாமில் இருக்குது எல்லாமே 5.5 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது. ஆயுர்வேதா சித்தா இந்த கோர்ஸ் எல்லாமே நீட் வந்து மிக மிக அவசியம். இது வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைத்துட்டு அதில் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அடுத்த தேர்ட் ஆப்ஷனாக வந்து இந்த ஆயுஷ் கோர்சஸ் எடுக்கலாம், இயற்கை மருத்துவம் சம்மந்தப்பட்டது. இது நேச்சுரலாக நம்மளுடைய தமிழ் மெடிசன் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இந்த மருத்துவத்துறையோட முக்கியமான வேலையாக இருக்கும். அடுத்து ஜெனரிக், ஜெனரிக் வந்து இப்போ 3 இயர்ஸ் கோர்ஸுங்க. 3 இயர்ஸ் கோர்ஸு இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து முக்கியமானது தேவை. இதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பெரும்பாலும் இருக்காது, பட் இருந்ததுனால் சின்ன சின்ன காலேஜில் இருக்கணும் சொன்ன மாதிரி இன்டர்னலாக அவங்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மைக்ரோ பயாலஜி 3 இயர்ஸ் கோர்சஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பயாலஜிக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரன்சிக் சயின்ஸு, இது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்புங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ்னால் தடவியல் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தடவியல் அறிவியல் அப்படின்னு சொன்னால் சில குற்றங்கள் நடக்குது ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால் அந்த குற்றங்கள் யாரால் நடந்தது, யார் அதற்கு காரணம்ன்ட்டு இந்த தடவியல் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிவியில் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம், சினிமாவில் பார்த்துருப்போம். அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க, தடவியல் ஏதாவது எவிடன்ஸ் விட்டு போயிருக்காங்களா, அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி சில தடவியலை வந்து கண்டுபிடிச்சிட்டு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறது இவங்களோட முக்கியமான ஒர்க்காக இருக்கும். இதுக்கு தேவைகளும் இன்றைக்கி வந்து நிறையா இருக்குது.
ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இந்த ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இருக்குங்க. தென் அடுத்து வந்து பயோடெக்னாலஜி 55% ப்ளஸ் டூவில் எடுத்துருக்கணும். ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி படிக்கலாம். பிடெக் கோர்ஸ்லேயும் வந்து பயோடெக்னாலஜி இருக்குது, ஆனால் இது இன்ஜினியரிங்கில் வராது, இது வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப்பில் வரும். ஆனால் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதில் இந்த பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 3 out of ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறவங்க தான் இதை எடுக்க முடியும். ஸோ முன்னே வந்து பயாலஜி இருக்கணும், கூடவே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த கோர்ஸை வந்து எடுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அவங்களுக்கு மேக்ஸ் இருக்காது, மேக்ஸ் இருந்ததுன்னா அவங்களும் எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து என்விரான்மெண்டல் சயின்ஸ், சுற்றுப்புற சூழல் அறிவியல் அப்படின்னு சொல்கிறது தான், சுற்றுப்புற அறிவியல்னு சொல்கிறது மிக முக்கியமான ஒரு படிப்பு. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில காலேஜில் டைரெக்ட் அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க, சில காலேஜில் சம் என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. என்விரான்மெண்டல் சயின்ஸு அது ஒரு முக்கியமான ஒரு படிப்பு தான். ஸோ அடுத்தது வந்து நர்சிங், கம்பல்சரி எல்லோரும் படிக்கிறது நர்சிங். பெரும்பாலும் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க, ஃபீமேல் கேண்டிடேட், 4 வருட படிப்பு. இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பெரும்பாலும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்துறையில் இருக்கிற அந்த நர்சிங் படிக்கணும்னா மட்டும்தான் நமக்கு வந்து நீட் எக்ஸாம் அவசியம், மற்றபடி இதில் வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ சொன்னது முக்கியமான கோர்சஸ் இது எல்லாமே வந்து சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு மிக முக்கியமான கோர்சஸ். இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேரியர் ஆப்ஷன் வெளியில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் டாக்டர் அப்படின்ற பொசிஷன் வருவீங்க, நர்ஸ் வரலாம், டென்டிஸ்டாக வரலாம், ஆயுர்வேதா கன்சல்டண்ட்டாக இருப்பீங்க, ஸோ ஜெனரிஸ்டிக் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க, ரிசர்ச் அனலைசிஸ்டாக இருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் இருக்கலாம், என்விரான்மெண்டல் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்க முடியும், ஸோ மைக்ரோ பயாலஜிஸ்ட், பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் உங்களுக்கு இருக்க நல்ல ஒரு சேலரியோட நிறைய ஜாப் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்தந்த கோர்சஸில் இருக்குது. இதெல்லாம் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு குறிப்பாக எந்த கோர்ஸாவது டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.